நம்முடைய தாய்மார்கள் இந்த பகுதியில் ஏதாவது உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தொழிற்சாலை உண்டாங்க? தொழிற்சாலை வேணுமா வேண்டாமா? 100 நாள் வேலை கரெக்டாக கொடுக்குறாங்களா? அந்த 100 நாள் வேலை வேணுமா வேண்டாமா? அது 150 நாளாகவும் கொடுக்கலாமா? சரி, எங்களுக்கு மதுக்கடைகள் ஒழிக்கப்பட வேண்டும், 150 நாள் வேலை வேண்டும், சம்பள உயர்வு வேண்டும், இந்த பகுதி தொழிற்சாலை வேண்டும், நாங்கள் இரட்டைக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறோங்கிறங்களா கை தூக்குங்க. ஓகே, சரி, நான் இது கேட்டுனா அடுத்து அவங்க வருவாங்க, 500 ரூபாயோடு வருவாங்க. அங்கே தான் பிரச்சனையே இருக்குது, அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. நான் பேசுகிறேன், அண்ணன் பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறோம், அப்புறம் ஓட்டுக்கு 250 வச்சு அப்படி தான் ஒரு பிளான் வச்சுக்கிறதா கேள்விப்படுறோம். 1000 கொடுத்துட்டாங்கன்னா அது யாருக்கு தெரிய போகுது? அப்படின்னு நீங்கள் ஓட்டை போட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு மதுக்கடை ஒழியார், மணல் கொள்ளை ஜல்லிக்குள்ளை ஒழியார், 100 நாள் வேலை அப்புறம் 50 நாளாகவும் 25 நாளாகவும் இல்லாமல் போயிடும். ஒரு விலைவாசி கூட குறையாது, பால் விலை உயரும், வீட்டு வரி உயரும், சொத்து வரி உயரும், எல்லாமே உயரும், தங்க விலை எட்டி பிடித்தாலும் கூட பறந்தாலும் கூட நீங்கள் பிடிக்க முடியாது. இன்றைக்கி 57,000, 60,000, 1,00,000, 1.5 லட்சம், 2 லட்சம், அப்புறம் அது இறக்க கட்டி பறந்தால் தான் தங்கத்தை மேலே தான் போய் பார்க்க முடியும் ஆச்சுங்களா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல நம்முடைய தாய்மார்களுக்கு இந்த பகுதியில் நிரந்தரமான வேலைவாய்ப்பு, அதாவது பெண்களுக்கும் படித்த இளைஞர்களுக்கும் இதே பகுதியில் வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு, டாஸ்மாக் கடைகளை முற்றாக ஒழிப்பதற்கு, இந்த பகுதியில் இரவு பகல் பாராமல் மிகப்பெரிய லாரிகளிலே மணலும் ஜல்லிகளும் கொள்ளையடிப்பதை தடுப்பதற்கு, நீங்கள் மறவாமல் 19ஆம் தேதி காலை 7 மணிக்கு சென்று நம்முடைய ஒரே பெட்டி இருக்கும், அதில் முதல் சின்னம் இரட்டைலை சின்னம், இந்த இரட்டைலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது இந்த வெற்றியின் மூலம் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய வெற்றி, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் வெற்றி பெறப்போகிறது. வெள்ளையகால் கிராமம் உயர்கிறது என்று சொன்னால் பாவூர், நம்முடைய கீழப்பாவூர் உயர்கிறது, கீழப்பாவூர் வளர்கிறது என்று சொன்னால் தென்காசி தொகுதி உயர்கிறது என்று பொருள். எனவே அனைத்து தாய்மார்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுபிட்சம் வர, ஒளி வர, நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்க, உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நாடாளுமன்றத்தில் வலுவாக எடுத்து வைக்க மறவாமல் அனைவரும் இரட்டை தரிசனத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த முறை உங்களை சந்திக்கின்ற பொழுது அது வெற்றி விழா கூட்டமாக இருக்க வேண்டும். எனவே ஒரு ஓட்டு கூட குறையாமல் வாக்களிக்க வேண்டும், அது இரட்டை தரிசனத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பேன். வரவேற்பு கொடுத்த அனைத்து தாய்மார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.